ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பதி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் இன்றைக்கி காலைக்கு 9 மணி போல் 300 சிறப்பு தரிசனம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரும் புக் பண்ணாமல் இருந்தால் புக் பண்ணிக்கங்க. நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது வச்சு புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை புக் பண்ணிட்டாலும் இலவச தரிசனத்துக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் வந்து இப்போ 300 சிறப்பு தரிசனம் டிக்கெட் நீங்கள் வந்து 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி புக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 300 சிறப்பு தரிசனம் தரிசனம் முடிச்சுட்டு வந்து இலவச தரிசனம் போயிட்டு வந்து பார்த்துட்டு வரலாம். அதில் எந்த சிக்கலுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி திருமலா ஆன்லைன் ரூம்ஸ் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. சில பல நாட்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு 18 நாள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அது ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட சண்டேஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ரூமு 1, 2 மீதி எல்லா சண்டேஸும் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் ரூம்ஸ் கிடையாது. திருப்பதி அகாமடேஷன் வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் வேணால் புக் பண்ணிங்க. திருப்பதி அகாமடேஷன் இப்போ புக் பண்ண ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூன் மந்த் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஜூலைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அகாமடேஷன், திருப்பதி அகாமடேஷன் பற்றியுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஆஃப்லைன் ரூம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் கூட சில நேரங்களில் ஆகுது, வார இறுதி நாட்களில். நீங்கள் திருப்பதியில் ரூம் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமலைக்கும் திருப்பதிக்கும் ஒரு நாள் 22 மணி நேரம் போக்குவரத்து சேவை இருக்குது. நீங்கள் திருமலையில் புக் பண்ண கூட அவசியம் இல்லை, திருப்பதியில் கூட ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தரிசன டிக்கெட் வச்சுருக்காங்க, புக் பண்ணலாம். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு ஒரு 3 நாள் மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பதி அகாமடேஷன் முடிஞ்சிட்டு ஜூன் மந்த் திருப்பதி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜூன் மந்த்துக்கு சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கெல்லாம் தரிசனம் டிக்கெட் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எதன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 நாளுக்கு உண்டானது. இது 1ஆம் தேதி கூட ரிலீஸ் பண்ணலாம், 28, 29 இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், அப்டேட்டோட உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் நிறைய டவுட் கேட்குறீங்க. தொடர்ந்து 12 வயசு கீழே உள்ள குழந்தைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணலாமா? தாராளம் தரிசன டிக்கெட் 12 வயசு கீழே உள்ள குழந்தைக்கு தரிசன டிக்கெட்டே தேவையில்லைங்க. 12 வயசு மேற்பட்டிருக்க குழந்தைங்க மட்டும் தான் தரிசன டிக்கெட். இப்போதைக்கு உங்களுக்கு தரிசன டிக்கெட் குழந்தைங்களுக்குலாம் தேவையில்லை. நீங்கள் எத்தனை குழந்தைங்க வேணால் கூட்டிட்டு போனால் அலோவ் பண்ணாங்க, ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு என்ன வயசாகுதோ அதனோட வெரிஃபிகேஷன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். 12 வயசு ஆகுது, 12 வயசுக்குள்ளதாக ஆகுதுன்னு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், வேறு எதுவும் தேவைப்படாதுங்க உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க, இப்போ கோவிட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, தரிசனத்தில் போட்டிருந்தாங்களேன்னு கேட்குறீங்க. இல்லைங்க, கோவிட் சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க, சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 4th wave ரொம்ப ஹெவியாக ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான், ஹெவியாக வந்தால் மட்டும்தான் கோவிட் சர்டிஃபிகேட்டோ கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டோ கேட்பாங்க. இது வரைக்கும் வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. லைவில் எங்கேயுமே அதை பற்றி கேட்கவே இல்லை. அடுத்தது நம்ம ஃப்ரீ தர்ஷன், இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தர்ஷன் பார்த்தவங்க நேரம் எடுத்திங்கனா சுமார் 12 மணி நேரம் கூட ஆகுதுங்க. இன்றைக்கி ஒரு 2 வாரமாக போன வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்குது. 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா 60, 70, 80,000, 67,000 பேர், ஒரு 67,000 பேருக்கு மேற்பட்டு தான், 80,000, 85,000 கூட போயிருக்கு போன வாரத்தில். அவ்வளோ கூட்டம் இருக்குது பக்தர்களுக்கு. அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால வர வர தரிசனத்துக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. குடோனில் வச்சுருக்காங்க, குடோனில் 10 மணி நேரத்துக்கிட்ட இருக்காங்க. ஆனால் குடோனில் லைனில் போகிறவங்க எல்லாமே உணவு, குடிநீர், பால் அனைத்து வசதியும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக செஞ்சுருக்காங்கன்ற அப்டேட்டுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி லட்டு பற்றி கேட்குறீங்க, லட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாங்க. உங்களோட தரிசன டிக்கெட் நீங்கள் இலவச தரிசனம் போனால் ஒரு கார்டு கொடுப்பாங்க, இல்லை ஸ்லிப் கொடுப்பாங்க, அதில் ஒரு லட்டுவும். 300 சிறப்பு தரிசனம் போனாலும் ஒரு லட்டு, எல்லா தரிசன டிக்கெட்டுக்குமே ஒரு லட்டு கொடுப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் எவ்வளோ லட்டு வேணால் வாங்கிக்கலாம். ஒரு லட்டோட விலை 50 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது. லார்ஜ் லட்டு 100 ரூபான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் அடையை பற்றி கேட்குறீங்க, அடை வடை ரெண்டு விதத்தில் சொல்லுவாங்க. அது அந்த அடை வந்து எப்போ கிடைக்கும்? நீங்கள் காலங்காட்டி ஒரு 7 மணிக்குள்ளே போனால் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து பொழுதுகளாக போனீங்கன்னா அடைக்கு காலி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அடை காலங்காட்டி வேணால் காலங்காட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாக்கர் ஃபெசிலிட்டி பற்றி கேட்க சொல்கிறீங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் திருமலையில் 3-4 இடத்துல இருக்குது. நல்ல பெஸ்ட் இடம்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற இடம் ஒன்று, ரெண்டாவது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற மாதவன் நிலையம். இந்த ரெண்டு இடமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை தவிர்த்து மொட்டை அடிக்கிற இடமும் இந்த ரெண்டு இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்குது. பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் ரூம் கிடைக்கலாம், அந்த ஷெட்டுலாம் கஷ்டப்படாதீங்க. இந்த வெயிட்டிங் ஹாலில் போய் தங்குங்க, இல்லை பட்சம் லாக்கர் ஃபெசிலிட்டியில் யூஸ் பண்ணிக்க. அந்த ஷெட்டில் நிறைய பேர் தங்குறத பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களை போய் பாருங்கள். அதை தொடர்ந்து டிடிடி சார்பாக 2-3 ஷெட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல ஸ்டாமினா அதிகமாக படுத்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே அவ்வளோ கஷ்டப்படாதீங்க, வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயில் மழை மாறி மாறி வர்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செஞ்சுக்கிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நடைபாதையில் நாங்கள் செல்ல போகிறோம். இப்போ நடைபாதையில் செல்லும்போது நடைபாதைக்குள்ளே தரிசன டிக்கெட் தராங்களான்னு கேட்குறீங்க. நடைபாதைக்குள்ளே செல்லும்போது தரிசன டிக்கெட் எங்கேயுமே தர்றது இல்லைங்க. நடைபாதை 2 நடைபாதையும் தந்திருக்கு. அலிப்பிரி நடைபாதை தந்திருக்கு, ஸ்ரீவாரி நடைபாதை தந்திருக்கு. அலிப்பிரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து பொழுதுக்கு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 to பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் ஸ்ரீவாரி நடைபாதை திறந்திருக்கும். இந்த 2 நடைபாதைகள் நடந்து போகும்போது 2019 கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடைபாதையில் கொள்ளும்போது திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் தருவாங்க. நடைபாதையில் வரவங்களுக்கு குடோனில் வைக்காமல் முன்னுரிமை, ஒரு
மணி நேரம் 2 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்குறமே 300 ரூபாயில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 300 ரூபாய் இன்னும் செயல்படுத்தலைங்க, சம்மர் லாஸ்ட்டில் செயல்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு அந்த அப்டேட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆர்ஜிதா சேவா டிக்கெட் ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஜூன் ஜூலைக்கெலாம் கேட்குறீங்க. ஜூலை மந்த் வரைக்கும் ஆர்ஜிதா சேவா டிக்கெட் முடிஞ்சிச்சுங்க. வேணா அடிஷ்னல் கோட்டா ஏன்னா கொடுத்தா வேணா பார்க்கலாம். கோசம் எல்லாருமே ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பேர் எல்லாத்தையும் 2வது இடத்த தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆயிருக்கு. 2வது பட்சமாக அதிகபட்சமாக 2வது பட்சம் ஃபஸ்ட்டு ஆந்திரா, 2வது தமிழ்நாடு, 3வது தெலுங்கானா அந்த ரேஞ்சஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் தரிசனத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா உங்களோட அனுபவங்கள் இப்போ தரிசன டிக்கெட் நீங்கள் தரிசனத்துக்கு இலவச தரிசனமாக போகிறீங்க, 300 தரிசனமாக போகிறீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்ற அப்டேட்டை கொஞ்சம் நம்ம சேனலில் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பல பக்தர்களை கொண்டு போய் சேர்க்க எனக்கு ஈஸியாக இருக்கும், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். இப்போ திருமலா ரூம்ஸ் புக் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரூம் புக் பண்ணவங்க அலிப்பேரி நடைபாதையில் போகும்போதோ இல்லை ஸ்ரீவாரி நடைபாதையில் போகும்போதோ இல்லை பேருந்து மார்க்கமாக போகும்போதோ நீங்கள் வந்து ஸ்கேன் வச்சாதான் உங்கள் திருமலைகளில் போகும்போது எஸ்எம்எஸ் வரும் சொல்லியிருந்தோம் மொதல் ஏதாவது நடைமுறையில் இருந்து. அதேமாதிரி 300 தரிசன டிக்கெட்டு ஸ்கேன் வைக்கணும் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, இப்போ எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் தரிசன டிக்கெட்டும் ஸ்கேன் வைக்க தேவையில்ல, நீங்கள் வந்து திருமலா புக்கிங் ஆன்லைன் புக்கிங் ரூம்ஸும் ஸ்கேன் வைக்க தேவையில்ல. அதுக்கு பதில் திருமலாவில் இருக்க சிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க, நீங்கள் அங்கே போய் ஸ்கேன் வச்சுன்னா 1 hourக்குள்ளே எஸ்எம்எஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இதே ஆஃப்லைன் ரூம்ஸ் வாங்குறவங்க மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுது, உங்களால் 1 hourக்குள்ளேயே வந்துடும். அதேமாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது உங்களோட ஸ்லாட் டைம் ஒன்று கொடுத்துருப்பீங்க, நம்ம 6 மணி நேரத்துக்குள்ளே செக்இன் டைம் வாங்குறேன்னு, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் வச்சுன்னா உங்கள் ரூம் உடனடியே கிடச்சிரும். நீங்கள் லேட்டாக ஸ்கேன் வச்சிங்கன்னா உங்கள் ரூம் வேற டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடனே ஸ்கேன் வைக்க பாருங்கள். வேற என்ன டவுட்னால கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பல பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெருமாள் பக்தர்கள்ட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க.